நவி மும்பை பிரேயர் ஃபெலோஷிப் மற்றும் ஷேரன் குளோபல் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். ஒரு 3 மாத காலமாக நாம் முழுவதும் ஜெபத்தில் சந்திக்க முடியவில்லை என்றாலும் கூட இந்த ஜூன் மாதத்தில் சரியாக 4வது வெள்ளிக்கிழமையில் இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு தேவ தந்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நாம் பாடப்போகிற பாடல்கள் துதி ஆராதனை, கர்த்தரின் செய்தி, விண்ணப்பங்கள், இவை யாவும் நம் தேவனுடைய பார்வையில் பிரீதியாயிருப்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் ஒவ்வொரு முழு இரவு ஜெபத்திலையும் ஆனந்தமாய் வந்து பாடி உம்மை ஆர்ப்பரிப்போமே. அப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த 6 மணி நேரம் எப்படி போகுதுன்றே தெரியாதே ராஜா. அப்பா, இருந்தாலும் உங்களுடைய சுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம். இந்த 3 மாதங்கள் நாங்கள் அப்போ அந்த வாஷியில் அப்போ அந்த முழு இரவு ஜெபத்தில் சந்திக்க முடியவில்லை என்றாலும் சரியாக இந்த ஜூன் மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமையில் இந்த ஆன்லைன் மூலமாக அப்போ நாங்கள் ஒருவர் சந்திக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளில் பாடப்போகிற பாடல்கள் அப்பா உம்மை உயர்த்த போகிற துதி ஆராதனை அப்பா எல்லாம் அப்பா உமக்கு உகந்ததாக அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா உள்ளத்திற்கு ஆறுதலையும் அப்பா பலத்தையும் நம்பிக்கையும் தருவதாக இருக்கட்டும் அப்பா. அப்பா மகனின் செய்தி அப்பா அப்பா எல்லாருக்கும் ஒரு ஆறுதலாக அப்பா அவர்களுடைய அப்பா கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவதாக இருக்கட்டும் ராஜா. அப்பா மகனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. அப்பா, நாங்கள் அநேக ஜெபங்களை ஏறெடுக்க போகிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் அப்பா உங்களுடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்கட்டும். அதற்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் நீங்கள் பதில் தாங்க ராஜா. ஒவ்வொருவரும் பயனடையட்டும் அப்பா. துதி கன மகிமையாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாளிலும் கூட ஒரு சில பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். இந்த பாடல்கள் நிச்சயமாகவே நம்முடைய உள்ளங்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறோம். நம் யாவரும் இணைந்து கைகளை தட்டி உலகத்து நாளத்திருந்து இந்த பாடல்களை பாடுவோம். இந்த நாளிலும் கூட நாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ, ஏதாவது ஒரு கவலை நம்மளை ஆட்கொள்ளுகிறதோ, எந்தவித கவலையின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை வீட்டிலே அடைந்து கிடக்கிறோம், வேலைகள் இல்லை, வருமானம் இல்லை, பலவித பிரச்சனைகள் என்று இருக்கிறீர்களோ, உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் அன்பு தேவனிடத்தில் நாம் ஊக்கமாய் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதிலளிக்க ஆதரவளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை மட்டுமே நாம் நம்பி ஜீவிப்போம். நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடுவார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லையாம், நம்மை கைவிடுவதும் இல்லையாம். யாவருக்கும் தெரிந்த இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். காத்தீடும் பரமரி கரங்களை
எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எகோவா ஷம்மாவாக நம் கூடவே எப்பொழுதும் இருக்கிற தேவனாய் இருக்கிறாராம். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பாராம். எகோவா ரஃபாவாக நமக்கு சுகம் தரும் தேவனாக அவர் இருக்கிறாராம். அவருடைய தழும்புகளால நாம் சுகமானமாம். நீர் மாத்திரம் போதும், இந்த உலகில வேற ஒன்றும் வேண்டாம், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? தந்தையாம் தேவம் நீ மாத்திரம் போதும் எனக்கு, யெகோவா ரஃபா சுகம் தரும் தேவம், உம் தழும்புகளால் மாத்திரமே போதும் என்று சொல்லுங்க. நிறைவானவர் வரும்பொழுது எல்லா குறைவுகளும் மாறுமாம், எல்லா சூழ்நிலையும் மாறுமாம், வனாந்திரம் வயல்வெளியாகுமாம், பாழானது எல்லாம் பயிர் நிலமாகுமாம், பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறுமாம், சுகவீனங்கள் எல்லாம் சுகமாய் மாறுமாம், முடியாதது முடிந்து போனது என்றதெல்லாம் சாத்தியமாகுமாம். அந்த நிறைவானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே என்று சொல்லி நாம் பாடுவோமா? நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே.
வேண்டும் என்று சொல்வோம். நம் ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும். நான் எப்படி கடந்து செல்ல போகிறேன் என்று நம்ம பயந்து போயிருக்கலாம். மலை போல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர் பனி போல மாற செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தாய் போல தேற்றுகிறவராம், தந்தை போல ஆற்றுகிறவராம், அவருடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறாராம். நிழல் போல நிழல் போல வாழ்விலே வருகிறாராம். இந்த தாய் போல தேற்றுகிறவரை, தந்தை போல ஆற்றுகிறவரை நீர் போதுமப்பா என் வாழ்விலே என்று சொல்லி பாடுவோமா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. நாளத்திலிருந்து
கிறிஸ்துக்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தையை ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்கப் போகிறோம். ஒவ்வொரு மாதமும் உளிர்வு ஜபத்தை நடத்தி கொண்டிருந்த நாம் மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரை 3 மாதங்கள் அதை தொடர்ந்து இழந்துவிட்டோம். ஆனாலும் இந்த ஜூன் மாதத்திலே ஒரு மணி நேரமாவது தேவ சமூகத்திலே காத்திருந்து
சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலே வசனத்தை தியானிக்க முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காய் நன்றி ராஜா. இந்த இரவு நேரத்தை நீர் எங்களுக்கு முன்குறித்து தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்திலே இந்த 26ஆம் தேதி இரவு நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைய விரும்புகிறோம். என் தேவன், நீர் பேசும்படைய மெல்லிய சத்தம் மாத்திரம் துணிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தயவுசெய்து என்னோடு புரட்டி கொள்ளுங்கள். உபாகமம் 31ஆவது அதிகாரம் 8வது வசனம், அந்த பகுதி என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று இந்த பகுதி சொல்கிறது. ஆங்கில வேதாம்பத்தை பார்ப்பீர்களானால், த லார்ட் ஹிம்செல்ஃப் கோஸ் பிஃபோர் யூ, ஹீ வில் பி வித் யூ, ஹீ வில் நெவர் லீவ் யூ நார் ஃபர்சேக் யூ, டு நாட் பி அஃப்ரைட், டு நாட் பி டிஸ்கரேஜ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு முன்னால் செல்வாரானால் எல்லா தடைகளும் உடைக்கப்படும், எல்லா கோணலானவைகளும் நேராகும், எல்லா பயத்தின் ஆவிகளும் அந்தகார சக்திகளின் கிரியைகளும் அதமாகும் நிர்மூலமாகும். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு முன்னே செல்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பகுதியை மோசே யோசுவாவை பார்த்து சொன்னதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. மோசே தன்னுடைய 120வது வயதில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்க யோசுவாவை அழைத்து அவரிடம் சொன்னார் என்பதாக உபாகமம் 31வது அதிகாரம் 2வது வசனம் 7வது வசனம் இதை குறித்து நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மோடு இணைந்திருக்கிறவர். மற்ற 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு இருக்கிறவர், சகல நாட்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறவர். பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்தின் பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால், கர்த்தர் நமக்கு முன்னே போகிறவர், அவர் உன்னோடு இருக்கிறவர், உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாதவர், ஆகையினாலே நீ பயப்படாதே, நீ கலங்காதே என்று இந்த பகுதியை நமக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறது. அவர் யோசுவாவுக்கு சொன்ன அதே காரியத்தை தேவனும் யோசுவாவிடம் பேசி அதை உறுதி செய்வதையும் கூட யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். பாருங்கள், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். நான் மோசேயோடு எப்படி இருந்தேனோ அப்படியே நான் உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, 1995வது ஆண்டு நான் வேலை பார்த்த நிறுவனத்தின் ஒரு பொறுப்பாக நான் விசாகப்பட்டினம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதிக்கு நான் அனுப்பப்பட்டிருந்தேன். என்னுடைய நிறுவனத்தின் தலைவர் சொன்னார், ஒரு 10 நாட்கள் நீங்கள் அங்கே தங்கி இருந்து அங்குள்ள அதிகாரிகளிடம் போர்ட் அஃபீஷியல்ஸோடு பேசி சில காரியங்களை முடித்து திரும்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியோடு அந்த பொறுப்பை ஏற்று அங்கே சென்று தங்கி இருந்தேன். ஏறத்தாழ 1 வாரத்திற்கு பின்பு என்னுடைய மேனேஜிங் டைரக்டர் என்னை கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொன்னார். மத்திய பிரதேசத்தில் இருக்கிற MMTC என்று சொல்லப்படுகிற மெட்டல்ஸ் அண்ட் மினரல் ட்ரேடிங் கார்பரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த அரசாங்க நிறுவனத்திலே நீங்கள் சென்று சில பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும், அங்குள்ள நம்முடைய அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பொறுப்புக்காக நான் புறப்பட ஆயத்தப்பட்டேன். பிரியமானவர்களே, அங்குள்ள அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், அதிகாலையிலே நீங்கள் புறப்பட்டு வந்து விடுங்கள், இரவு தாமதித்து வருவீர்களானால் சில வேளைகளிலே நக்சலைட்டுகளுடைய தாக்குதல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது, அநேக நக்சலைட்டுகள் இந்த பகுதியில் சுற்றித் திரிகிறார்கள் என்று சொன்னார். பாருங்கள், அதற்காக அதிகாலையிலே புறப்பட்டு சரியாக 5 மணிக்குள்ளதாக அங்கு போய் சேர்ந்து விட்டேன். எல்லா காரியங்களையும் சிறப்பாய் முடித்து அவர்களை சந்தித்து என்னுடைய அறைக்கு நான் வழி நடத்தப்பட்டேன். ஒரு அருமையான ஒரு அறைக்கு என்னை அழைத்து சென்று இதுதான் உங்களுடைய அறை என்று சொல்லிவிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுடைய மேனேஜர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். ராஜீவ் காந்தி இந்த தேசத்தின் பிரைம் மினிஸ்டராக இருந்த பொழுது இந்த அறையை அவருக்காக பிரத்யேகமாக நாங்கள் கட்டினோம். அவர் இந்த MMTC என்று சொல்லப்படுகிற இந்த நிறுவனத்தை திறந்து வைக்க வருகிற நேரத்திலே கட்டப்பட்ட அறை இது. இந்த அறையிலே நீங்கள் தங்கும்படியாக ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த அழகான அறையை எனக்கு காண்பித்த பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் பாருங்கள், அந்த அறைக்குள் சென்ற ஒரு சில நிமிடத்திற்குள்ளதாக ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான பயம் எனக்குள் வர ஆரம்பித்தது, ஏதோ ஒன்று நிகழ்வதைப் போல. ஆகையினாலே நான் திகைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த கெஸ்ட் ஹவுஸ் மேனேஜர் கதவை தட்டி ஒரு காரியத்தை சொன்னார்.
இந்த இரவிலே நீங்கள் இரவு உணவை சீக்கிரமாக முடித்துவிட்டு சீக்கிரமாக படுக்கைக்கு சென்று விடுங்கள். லைட் எல்லாம் அணைத்து விடுங்கள். யாராவது கதவை தட்டினால் நீங்கள் திறக்க வேண்டாம். ஜன்னலை ஒன்றையும் திறந்தோ அல்லது காற்றினை நேரத்தையோ பார்க்க வேண்டாம் என்று சொல்லி சில காரியங்களை சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்றார். பாருங்கள், எனக்குள் ஒரு கலக்கம் வந்தது. ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஏன் இந்த கலக்கம், ஏன் இந்த பயம் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த யோசுவா 1:5 எனக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, பாருங்கள் இந்த வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த 6 பின்பகுதி, பலன் கொண்டு திடமனதாக என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். அந்த வசனத்தை அப்படியே பற்றி பிடித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, கொஞ்ச நேரத்திலே ஏதோ வெளியே அதிகமான சத்தம் கேட்டது. ஏதோ பூட்ஸ் காலில் பூட்ஸ் சத்தம், அவர்கள் ட்ரக்கிலிருந்து குதிப்பதை போல இப்படி ஏதோ சத்தம் எல்லாம் கேட்ட பொழுது லேசாக கற்றனை விலக்கி என்ன என்று பார்த்த பொழுது அங்கே போலீஸார், அதிகமான பேர் ரிசர்வ் போலீஸ் வந்து அங்கே இறங்குவதை பார்த்தேன். ஒவ்வொருடைய கையிலும் கன் இருந்தது. ஒவ்வொருவரும் வேக வேகமாக அந்த ட்ரக்கிலிருந்து கீழே குதித்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த பொழுது எனக்கு ஒரு தைரியம் வந்தது. கதவை திறந்து அவர்களோடு நான் கேட்டேன், என்ன சம்பவம், என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த மத்திய பிரதேசத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் இன்று இரவு இங்கே தங்கப் போகிறார். அவருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். திடீரென்று தன்னுடைய திட்டத்தை மாற்றி அவர் இங்கே வந்ததனாலே எல்லா காரியங்களையும் நாங்கள் இப்பொழுது ஒழுங்கு செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். பாருங்கள், மறுபடியும் என்னுடைய அறைக்குள் சென்று கதவை பூட்டிய பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பாதுகாப்புக்காக நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு ஒரு வாக்குறுதியை நான் கொடுத்தேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாக இரு என்று சொன்னேன் அல்லவா. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த போலீஸ் அதிகாரியை இங்கே தங்கும்படியாக அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். என் ஜபத்தை கேட்டு என்னை தைரியப்படுத்தி மறுநாள் பல பொறுப்புகள் எனக்கு உண்டு. எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எவ்வளவு அழகாக உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி அக மகிழ்ந்தேன். பிரியமானவர்களே, ஒரு சிறு குழந்தை போல தூங்கி எழும்பினேன். காலையில் என் வேலையை சிறப்பாய் முடித்து மறுபடியும் விசாகப்பட்டினம் வந்து சேர்ந்து மற்ற பொறுப்புகளை கவனிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பின்பு வந்த முழுகிரவு ஜபத்திலே மும்பையிலே இதே வசனத்தை வைத்து ஆண்டவருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொண்ட பொழுது அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். என் அருமை சகோதர சகோதரிகளே, தேவன் சொன்னதை செய்கிறவர், வாக்கு கொடுத்தவர், அவர் உண்மையுள்ளவர். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் பாருங்கள், அநேகர் நம்மை விட்டு பிரிந்து செல்லலாம். உறவினர்கள் பிரிந்து செல்லலாம், நண்பர்கள் பிரிந்து செல்லலாம், வேலை ஸ்தலத்திலே மேலதிகாரிகள் பிரிந்து செல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்மோடு இருக்கிறவர் என்பதை வேதம் பல கோணங்களில் நமக்கு உறுதி செய்கிறது. அவர் ஆறுதல் தருகிற தேவன் என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே நீங்கள் பாருங்கள், நிறைய இடத்துல நிறைய வாக்கு தத்தங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இளவயது முதல் முதிர் வயது வரை நான் உங்களோடு இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன். அப்போ நீங்கள் பாருங்கள், நம்மோடு இருக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர். வேதத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்களிலே இம்மானுவேல் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறவர் என்று அர்த்தமாம். இந்த நாளிலும் கூட எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீர் என்னோடு இருப்பதற்காய் நன்றி, எனக்கு ஒத்தாசை செய்வதற்காய் நன்றி, எனக்கு உதவி செய்வதற்காய் நன்றி. இம்மானுவேல் என்றால் என்னோடு இருக்கிறவர் தானே ஆண்டவரே. இரவும் பகலும் நீர் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்தும் என்று கேட்போம், கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஏன் அவர் நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களே? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்மை ரட்சிக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். எரேமியா 1:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்மை காக்கும்படிக்கு அவர் நம்மோடு இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:25 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்மை கடைசி மட்டும் வழி நடத்த அவர் நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 15:20 நீங்கள் வாசித்து பாருங்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த COVID-19 இந்த கொடூரமான நாட்களிலே உங்களை ரட்சிப்பதற்காக, மீட்டெடுப்பதற்காக, உங்களை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே. அவர் நம்மோடு இருப்பார். இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்கள், 5 முடித்து இந்த 6 இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். என் அருமை சகோதரனே சகோதரியே, இந்த மாதத்திலே தேவன்
பல வெற்றிகளை நமக்கு தந்திருக்கிறார். பல காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். இழந்ததை போல அநேக காரியங்களை காரியங்கள் நடந்தாலும் கூட நம்முடைய ஜப வாழ்க்கையில் நாம் அதிகமாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். அபிஷேகத்திலே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாச வார்த்தைகளை நாம் வாய் நாவு பேச பழகி கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாவற்றையும் அவர் சிறப்பாய் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் உண்டு. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பாருங்கள். ஏத்திலிருந்து வனாந்தரத்துக்கு அவர்கள் வழி வந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு முன்னால் சென்று கொண்டு இருந்தார் என்பதை பல கோணங்களில் அவர் நிரூபித்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. 40 ஆண்டுகளிலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் மேக ஸ்தம்பங்கள் மூலமாகவும் அக்னி ஸ்தம்பங்கள் மூலமாகவும் அவர் தேவன் தங்களோடு இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவைப்பட்ட பொழுது மன்னா பொழிந்தது, கண்மலில் இருந்து தண்ணீர் சுரந்து வந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த லாக்டவுன் பீரியடிலே அடர்ந்த காடுகளுக்கூடாய் செல்வதைப் போல நீங்கள் உணரலாம், இருளில் இருப்பதை போல உணரலாம். ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள், ஏன் எனக்கு இந்த தொல்லைகள், ஏன் எனக்கு இந்த பண நெருக்கடிகள் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து ஆண்டவரிடம் ஏன் ஏன் என்று நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிச்சயமாக பதில் வராது. பிரியமானவர்களே, எதற்கு என்று கேட்டு பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவர் நமத்தில் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு வழி நடத்துதலை தருகிற ஒரு அருமையான தேவனை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நமக்கு முன்னால் செல்வாரானால் எல்லா கோணலான காரியங்களையும் அவர் நேராக்குவார். ஏசாயா 45:2 இவ்வடமாய் சொல்லுகிறது. மாத்திரமல்ல மீகா 2:13 நீங்கள் வாசித்து பாருங்கள். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் முன்னால் நடந்து செல்கிறார். எல்லா தடைக்கற்களையும் படிக்கற்களாய் அவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, எந்தெந்த கோணங்களில் தோல்விகள் வந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். வாஷியிலே நாங்கள் இருந்த நாட்களிலே, நவி மும்பையிலே என்னுடைய கார்ப்பரேட் லைஃப்பில் குஜராத்திலிருந்து மாறி வந்த முதல் நாட்களில், முதல் பகுதியிலே வாஷியிலே எனக்கு நிறுவனம் ஒரு அழகான வீடு ஒன்றை கொடுத்திருந்தது. அந்த நிறுவனத்தில் நான் தங்கியிருந்த பொழுதும் எங்களுடைய ஊழியத்தை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் செய்து விடுவோம். முழிரவு ஜபத்தை ஆரம்பித்திருந்தோம். வாரங்கள் தோறும் பல ஆலயங்களிலே செய்திகள் இருக்கும். சில வேளைகளிலே மனைவி ஒரு ஆலயத்திலே, நான் ஒரு ஆலயத்திலே செய்தி கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட நாளிலே பிரியமானவர்களே, 3 ஆராதனைகளை முடித்து விட்டு 4வதாக ஒரு வீட்டிலே, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் வீட்டிலே தேவ செய்தியை கொடுக்க வேண்டும். ஆகையினாலே சோர்போடு மும்பை பட்டணத்திலிருந்து நவி மும்பைக்கு திரும்பி எங்களுடைய வீட்டின் அருகில் சென்று காரை நிறுத்தி விட்டு சிறிது ஃப்ரெஷ் ஆகிவிட்டு மறுபடியும் இந்த 4வது மீட்டிங் செல்ல வேண்டும் என்று ஆயத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். பாருங்கள், காரை கொண்டு போய் அந்த வீட்டின் பின்பகுதியிலே நிறுத்திவிட்டு நான் வேகமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த காருடைய லெஃப்ட் டயர் ஒரு பள்ளத்தில் விழுந்து விட்டது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டாலும் அது மூவ் ஆகவில்லை, ரிவர்ஸ் கியரிலும் அது அசையவில்லை. கார் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஐயோ, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு மறுபடியும் மீட்டிங் செல்ல வேண்டும் என்று தானே இவ்வளவு ஆயத்தங்களை செய்தேன். ஏன் இது நடந்தது என்று என் மனதிலே பலவிதமான கேள்விகள். ஆனாலும் பாருங்கள், எனக்கு என் மனைவியோடு நான் சொன்னேன், ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுப்போம். பாருங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 அந்த வசனத்தை வைத்து ஒரு சின்ன ஜபத்தை தான் ஏறெடுத்தேன். பிரிய மாணவர்களே, திடீரென்று என் கார் அருகிலே 3 பேர் வந்து நின்றார்கள். திடகாத்திரமான மனிதர்கள். அவர்கள் காரின் முன்பகுதி, நானும் என் மைவேன் காருக்குள் தான் அமர்ந்திருக்கிறோம், காரின் முன்பகுதியை பிடித்து அப்படியே தூக்கி இன்ஜின் பகுதி எவ்வளவு வெயிட்டாக இருக்கும், எவ்வளவு ஹெவியாக இருக்கும் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அந்த பகுதியை 3 பராக்கிரமசாலிகள் அவர்கள் அப்படியே தூக்கி வைத்து அந்த இடத்துல வைத்து விட்டு அவர்கள் அப்படியே நடந்து செல்கிறார்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன இது நடந்து கொண்டிருக்கிறது? எப்படி இந்த காரியம் சம்பவிக்கிறது? ஒன்றுமே புரியவில்லை. வேகமாக காரை விட்டு இறங்கி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். பாருங்கள், தூரத்தில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தேங்க்யூ என்று சத்தமாக சொன்னேன். அந்த இடத்துல பாருங்கள், அவர்கள் இல்லை. திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். ஒரு பைக்கில் 3 பேர் ஏறியதை போல எங்கள் கண்களுக்கு தெரிந்தது, மாம்சீக கண்களுக்கு தெரிந்தது. ஆனால் திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். அந்த இடத்துல அந்த பைக்கும் இல்லை, ஆட்களும் இல்லை. என் அருமை சகோதரனே சகோதரியே, காருக்குள் மறுபடியும் திரும்பி வந்த பொழுது நானும் என் மனைவியும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். ஆண்டவரே, தேவ தூதர்களை அனுப்பி எங்களுக்கு உதவி செய்து. நாங்கள் அவர்களிடம் எந்த ஒரு ஒத்தாசையும் எந்த மனிதரிடம் நான் கேட்கவில்லை. ஒரு சின்ன ஜபத்தை தான் எடுத்தோம்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக நீர் செய்தீர் ஆண்டவரே என்று நன்றி சொன்னோம். வேக வேகமாக எங்களை புதுப்பித்து கொண்டு அந்த வீட்டில் சென்று முதலாவதாக சாட்சியை நான் கொடுத்தேன், கர்த்தர் செய்த நன்மைகளை நான் சொன்னேன். என் அருமை சகோதரனே சகோதரியே, உலக ஞானத்திற்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே, நம்ப முடியாத விதத்திலே தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவர், அதிசயங்களை காண பண்ண வல்லவர், உதவி செய்ய யாருமே இல்லை என்று சோர்ந்து போய் நீங்கள் இருக்கக்கூடும், பண கஷ்டத்திலிருந்து எப்படி விடுபட போகிறேன் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடும், வேலை ஸ்தலத்தில் என் தொழில் ஸ்தாபனத்தில் என் வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கும் திகைத்து கொண்டிருக்கக்கூடும். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் கடந்து செல்கிற பாதையிலே பலவிதமான நெருக்கங்கள் வரலாம், பலவிதமான சோர்வுகள் வரலாம், ருசித்த நாம் அவரை நல்லவர் நல்லவர் என்று சொல்லி ஜெயம் எடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் கர்த்தருடைய பொற்பாதங்களை பற்றி பிடித்துக் கொள்வோம். முடியும் முடியும் என்று சொல்லியே நாம் உலக வாழ்க்கையை நாம் ஜெயிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறவதே இருவர் என்பதை நீங்களும் நானும் மறந்து போக வேண்டாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:2 தேவன் சொன்னார், தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அக்னி ஜுவாலை அக்னியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். தண்ணீர்கள் நடக்கும்போது கடக்கும்போது அவர் நம்மோடு இருப்பார், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் நம்மை புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும்போது நாம் வேகாதிருப்போம். பிரியமானவர்களே, அக்னி ஜுவாலை நம் பேரில் பற்றாது. சில வேளைகளிலே இந்த உலக வாழ்க்கையிலே நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற நேரத்திலே ஒவ்வொரு காரியமும் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறி. அநேக நண்பர்கள் சொல்கிறார்கள், வேலை ஸ்தலத்திலே பலவிதமான பிரச்சனைகள், சம்பளம் முழுவதுமாக கிடைக்காத ஒரு சூழ்நிலை, சம்பளம் இனி எப்படி எங்களுக்கு குறைக்கப்படும், எத்தனை பர்சன்டேஜ் குறைக்க போகிறாங்க தெரியவில்லை. பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிற அன்பு சகோதரர்கள் சொல்கிற காரியம் இது. துக்கத்தோடும் கண்ணீரோடும் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. கடினமான வேலை பொறுப்புகள், அநேகர் வேலைக்கு வரவில்லை, வருகிறவர்களுக்கு அதிகாரமான வேலை பழு. காலை 8 இரவு 8:00-9:00 வரை 12 நேரத்திற்கு மேலாக வேலை செய்கிற அநேக சகோதரர்களை குறித்து எனக்கு தெரியும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை பாருங்கள், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். மோசே சொல்கிறார், தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். பாருங்கள், யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போகாதிருங்கள். இந்த உலக வாழ்க்கையிலே எவ்வளவோ சோர்வுகள் வரும், எவ்வளவோ பயமுறுத்தும் செய்திகள் வரும். பத்திரிகையை புரட்டி பாருங்கள், டிவியை ஆன் செய்து பாருங்கள், வாட்ஸ்அப்பில் படித்து பாருங்கள், பலவிதமான தகவல்கள், துர்சம்பவங்கள், பலவிதமான மரணங்கள், பயத்தின் காரணமாக COVID-19 என்று சொல்லப்படுகிற இந்த கொடிய நோய் தன்னை தாக்கிவிட்டதனாலே ஒரு நல்ல ஒரு பெரிய தொழில் அதிபர் மறித்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் நேற்று கேள்விப்பட்டோம். பேப்பரில் அது இந்த நாளிலே வந்திருக்கிறது. என்ன அருமை சகோதரனே சகோதரியே, அந்த நபரை நீங்கள் பார்ப்பீர்களா? நான் திருநெல்வேலியிலே, நீங்கள் திருநெல்வேலி ஹல்வா என்று சொன்னால் மிகவும் ஃபேமஸ். அதிலும் குறிப்பாக இருட்டுக்கடை அல்வா என்று சொல்லப்படுகிற ஒரு அந்த அல்வா மிகவும் பெயர் பெற்றது. உலகம் முழுவதிலும் அது வியாபாரமாகிறது. 1900 அதாவது கேரத்தாலே 120 முன்பு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஸ்தாபனம், அதை இந்த பல தலைமுறைகளாக அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த தலைமுறையை பொறுப்பெடுத்து நடத்தி வந்த அந்த அன்பு சகோதரன் தூக்கிட்டு நேற்று தற்கொலை செய்து கொண்டார். காரணம் என்ன? COVID-19 தன்னை தாக்கிவிட்டதனாலே, தன் குடும்பத்தின் பிள்ளைகள் தாக்கப்பட்டு விட்டதனாலே, தன்னுடைய வேலை செய்கிற அநேகர் தாக்கப்படும் வாய்ப்பு இருப்பதனாலே பயந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல கோடிகளுக்கு அதிபதி தான், தொழிலை சிறப்பாய் நடத்தி வந்தவர் தான், உலகறிந்த ஒரு பெரிய தொழில் அதிபராக இருக்கலாம், ஆனால் அவருடைய மரணம் நொடிப்பொழுதில் நடந்துவிட்டது. பயம், கலக்கம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பலம் கொண்டு திடமானதாக இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். பலம் கொள்ள வேண்டும், நம்ம பலப்படணும்,
கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும், வானத்தை பூமியை உண்டாக்கின அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நம்பிக்கையோடு நீங்களும் நானும் அறிக்கைப்பட வேண்டும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, சங்கீதம் 121 நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அறிக்கைப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், பரத்திலிருந்து ஜெயம் வரும், கர்த்தர் உதவி செய்வார், ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் கண்காணித்து உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நண்பர்கள் நம்மை கைவிடலாம், ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். உறவினர்கள் கைவிடலாம், பெற்றோர் கைவிடலாம், கணவன் மனைவி கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், மருத்துவர் கைவிடலாம், நிர்வாகம் கைவிடலாம், நம்பின எல்லாமே நம்மை கைவிடுவதைப் போல தோன்றலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை ஏந்துகிறவர், தாங்குகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை தப்புவிப்பார், நம்மை விடுவிப்பார், ஏதாவது சீக்கிரத்திலே செய்து நம்மை உயர்த்துவார். இந்த பிரச்சனைகள் எப்பொழுது முடியும்? அநேகருக்கு இந்த கேள்வி மனதில் இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. அநேக தீர்க்க தரிசனங்களை நீங்கள் பாருங்கள், தவறான தீர்க்க தரிசனங்கள், தவறாய் இந்த ஆண்டை குறித்து சொன்ன அநேக காரியங்கள் இப்பொழுது அங்கும் இங்குமாக பேசப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் தவறானது என்பதை நாம் காண முடிகிறது. மனுஷிகமாக அநேக ஜனங்கள் பேசி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய திட்டங்கள் என்ன? வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. தீர்க்க தரிசிகள் அதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். தீர்க்க தரிசனமாக அது எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ காரியங்கள் அப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் தன்னுடைய திட்டப்படி ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த கிருமிகளை இந்த தேசத்தை விட்டு அழியச் செய்வார், இந்த உலகத்தை விட்டு அழியச் செய்வார், இந்த மும்பை பட்டணத்தை விட்டு அவர் மாற்றுவார். நிச்சயமாக நாம் விடுதலையோடு செயல்பட முடியும். மறுபடியுமாய் ஆலய ஆராதனை, மறுபடியுமாய் நம்முடைய தொழில் ஸ்தாபனங்கள், மறுபடியுமாய் நம்முடைய வியாபாரம், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அழகாய் நடத்தி தருவார். முழியிறவு ஜபம் அழகாய் தேவன் நடத்துவார். வரும் நாட்களிலே அதற்காக பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் என்று அருள்நாதர் விரும்புகிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரிடம் நாம் கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வருகிற உண்மைத்தான் நான் நோக்கி பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்யும், வெற்றியை நான் எடுத்துக்கொள்ளட்டும், உதவி செய்யும் என்று கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். பாருங்கள், அவர் நம்மை மறக்கிறவர் அல்ல, ஒரு நாளும் மறக்க மாட்டார். நிறைய நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, என் ஜபம் கேட்கப்படவில்லையே, என் ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மால் கூடும் என்று நம்புகிறேன், எப்படியாவது எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஆன்லைனில் கிளாஸ் நடக்கிறது, பிள்ளைகள் படிக்கிறாங்க, டீச்சர்ஸ் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க, பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஆன்லைன் கிளாஸ் என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். வகுப்பில் சென்று பிள்ளைகள் படிப்பது, நண்பர்களோடு பேசுவது, விளையாட்டு கிரவுண்டில் போய் விளையாடுவது, இப்படி எத்தனை காரியங்கள் பிள்ளைகளுக்கு இருந்தது. ஒன்றுமில்லாதபடி பூட்டி அறைக்குள் பிள்ளைகள் முடங்கி கிடக்கிறார்களே, எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு கஷ்டம் அவர்களுக்கு, எத்தனை காரியங்களை ஆயத்தப்படுத்தி சிரத்தையோடு எவ்வளவு காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. வகுப்பிலே அவர்கள் கிளாஸ் எடுக்கும்போது அது வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, எளிதாக அது அவர்களுக்கு பட்டது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை, கடினம், லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எப்படி செய்வது, எப்படி நற்பெயரை பெறுவது, முடியவில்லை, தெரியவில்லை. என் அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று மோசே சொன்னாரே, யோசுவாவை பார்த்து சொன்னாரே, அதே போல கர்த்தர் நமக்கு முன்பாக போவார். அவர் போகிறவர் நம்மோடு இருப்பார், நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஆகையினாலே பயம் கலக்கம் எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலே தூக்கி எரிந்து விடுவோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, என்னென்ன காரியங்களில் எனக்கு வெற்றி வேண்டும், என்னென்ன காரியங்கள் நான் குறைவோடு காணப்படுகிறேன், எது என்னை பாரப்படுத்துகிறது, எதன் காரணமாக உடைந்து நொறுங்கி போயிருக்கிறேன், அவைகளெல்லாம் நாம் வரிசைப்படுத்துவோம். சமீபத்தில் ஒரு தொழிலை நடத்துகிற சகோதரன் சொன்னார், என் கீழே வேலை செய்கிற, என் நிறுவனத்தில் வேலை செய்கிற யாவருக்கும் நான் சம்பளம் கொடுக்க வேண்டும்,
அவர்களை விட்டுவிட எனக்கு மனதில்லை. அவர்களுக்கு சம்பளம் குறைவாய் கொடுக்க எனக்கு எண்ணமில்லை. என் பேங்க் ரிசர்வ் எல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் சம்பளத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறேன். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். என் அருமை சகோதர சகோதரிகளே, எத்தனை குடும்பங்கள் அவரை வாழ்த்துவார்கள், எவ்வளவு குடும்ப ஜபத்திலே அவருக்காக ஜெபிப்பார்கள். இந்த ஜபம் நிச்சயமாய் பரலோகத்திலே எட்டும், நிச்சயமாக அந்த நிறுவனத்தை ஆசீர்வதிக்கும். எனக்கு நன்றாய் தெரியும். சீக்கிரமாய் அவரிடமிருந்து ஒரு சாட்சியை நான் எதிர்பார்க்கிறேன். எல்லா நிறுவனங்களும் மூடி கிடந்தாலும், எல்லா நிறுவனங்களும் ப்ரொடக்ஷன் சரியாக இல்லாவிட்டாலும் கூட, என் நிறுவனத்தை என் தேவன் ஆசீர்வதித்தார். எனக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இருக்கிறது, நல்ல சேல்ஸ் டைம் இருக்கிறது, நல்ல முறையில் விற்பனை ஆகிறது, என் பொருட்கள் ஒன்றும் தேங்கி கிடக்கவில்லை, நல்ல முறையில் கலெக்ஷன் பணமெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. கஷ்டமில்லை என்று சொல்லும் நாட்களிலே அவர் செல்வார் என்பதிலே நூற்றுக்கு நூறு உண்மை. என் அருமை சகோதரனே சகோதரியே, கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனை பாடுகள், நெருக்கங்கள், இந்த நாளிலும் நெருக்கங்களிலிருந்து விடுதலை தரும்படியாகத்தான் தேவன் நமக்கு இந்த அருமையான வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு முன்பாய் போவாரானால் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு தகப்பனுடைய கரத்தை ஒரு பிள்ளை பிடித்திருக்குமானால் அது அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு நடக்க முடியும். சாலையில் வருகிற வாகனங்களை குறித்து அந்த பிள்ளைக்கு கவலை இல்லை, சாலையில் வருகிற மிருகங்களை குறித்து கவலை இல்லை, எந்த ஒரு பாதுகாப்பு குறைவும் ஏற்பட்டு விடுவோம் என்ற கவலை அந்த பிள்ளைக்கு இல்லவே இல்லை. காரணம் என்ன? தகப்பனுடைய கரத்தை அந்த பிள்ளை பிடித்திருக்கிறது. அதே போல நீங்களும் நானும் நம்முடைய பரம தகப்பனுடைய கரங்களை பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மோடு இருப்பார், அவர் நமக்கு முன்பாக போவார், நம்மோடு இருப்பார், நமக்கு குறைவுகளை நிறைவாக்குவார், நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஒரு சிறு காரியம் கூட நம்மை பயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எனக்கு ஒத்தாசை செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்திலே, இந்த அரை மணி நேரமாக இந்த எங்களோடு நீர் பேசினீரே, இந்த வார்த்தைகளை ஆற்றட்டும் தேற்றட்டும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர். இந்த நாளிலே நம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நாம் வரிசைப்படுத்தி தேவ சமூகத்திலே சொல்லும் பொழுது எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவுக்குவாக்குவார். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். இதுவரை இழந்து போன எதையும் குறித்து கலங்க வேண்டாம். சில வேளைகளிலே 3 மாதங்கள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறைந்திருக்கலாம். சில வேளைகளில் நீங்கள் கடன் பட்டிருக்கலாம். இஎம்ஐ பே பண்ணாத முடியாதபடி தவித்து கொண்டிருக்கலாம். இனி அடுத்த முறை அடுத்த மாதம் வந்து தொடருமானால் நான் என்ன செய்ய போகிறேன்? கலங்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும். காணாத விதத்திலே, எதிர்பாராத விதத்தில் தேவன் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். எல்லா கட்டுகளையும் உடைப்பார். நம்ப முடியாதபடிக்கு சிறிதும் எதிர்பாராத விதத்திலே அற்புதங்கள், அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். பிரியமானவர்களே, ஒரு ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனை அபரிமிதமாய் விசுவாசிக்க வேண்டும். ஜப வாழ்க்கையில் இன்னும் அதிகரிக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் தருவார். நம்மை உயர்த்துவார், உற்சாகப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காய் நன்றியப்பா. இந்த இரவு நேரத்திலும் கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்தீரே, துதி பாடல்களை பாடி உம்மை துதிக்க உதவி செய்தீரே, நன்றியப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகிற விதங்களுக்காய் நன்றி. நல்ல ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறேன். திடகாத்திரமாய் ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா கட்டுகளையும் உடைத்து நொறுக்கும் ஆண்டவரே, எல்லா பொல்லாத சத்ருவின் கிரியைகளை அழித்து நிர்மூலமாக்கி எங்களை உயர்ந்த வாழ்வுக்கு நேராய் கொண்டு செல்லும் அப்பா. எல்லா தடை கற்களும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தடை தடை என்று சோர்ந்து போயிருந்த எங்கள் வாழ்க்கை என் தேவன் புதுப்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குறைவில்லாத நிறைவின் வாழ்க்கை தந்து எங்களை கனப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். இழந்து போன எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ளட்டும். கோணலானவைகள் நேராகட்டும். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நீங்கள் பல காரியங்களில் சோர்ந்து போயிருந்திருக்கலாம். இந்த நாளிலே தேவக சமூகத்திலே நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். நீர் எனக்கு முன்னால் செல்கிறேன், நடந்து செல்கிறேன், என்னை பாதுகாக்கிறேன். ஆக நான் ஒரு சிறு காரியம் கூட என்னை பாரப்படுத்தாது, தைரியமாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் பாடல்கள், துதி ஆராதனை, செய்தி மற்றும் ஜெபங்கள் நிச்சயமாகவே
சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் முழு இரவு ஜபம் சீக்கிரம் ஆரம்பிக்க தேவன் உதவி செய்வாராக. எப்படியாகினும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு நாலாவது வெள்ளிக்கிழமையில இந்த ஜபம் முழு இரவு ஜபமாக ஒருவேளை வாஷியில் அலையன்ஸ் சர்ச்சில் விட்டு நடக்காவிட்டால் ஆன்லைனில் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அடுத்த மாத ஜபத்திலையும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஜெப உதவிக்கும் இங்கே சகோதரி டாக்டர் ஆர் எஸ் வில்லியம்ஸையாவது, சகோதரி பிரின்சி வில்லியம்ஸாவது எந்த நேரத்திலையும் நீங்கள் ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி எங்களிடத்தில் இல்லை, உங்களிடத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதை தயவு செய்து உங்களுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவதற்கும் இமெயில் அனுப்புவதற்கும் அது உதவியாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதமும் அடுத்த மாதமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக. ஆமென்.